லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட விருப்பம். லாபம் அப்படின்ற பொழுது பணத்தை அதிகரிக்கணும். நம்ம ஷாப்ல இதை பத்தி தொடர்ந்து நீங்க வந்து கேட்டுட்டு இருந்த காரணத்தினால ஒரு பிளேட், அதுவும் குறிப்பா காப்பர் பிளேட்ல அகத்திய பெருமானோட அருகரகம் பெற்ற ஒரு எந்திரத்தை வந்து நம்ம வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அந்த எந்திரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நகையா இருந்தாலும் இல்ல பணமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை பண்ணும் பொழுது அது அபிவிருத்தி ஆகும். அது என்ன மந்திரம், அது என்ன எந்த முறையில் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்றத முழுமையாக டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. தாம்பரத்துலேருந்து செங்கல்பட் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோடு, மரமல நகர் சர்வீஸ் ரோடு இருக்குங்களா, ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம் பக்கத்துலேயும் அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனா ரெண்டுத்துக்கும் நடுவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. நம்ம ஷாப்புக்கு முன்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது, கொஞ்சம் சிரமம் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வந்தாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம். காலையில் 10:30 மணிக்கு கடை திறக்கிறோம், நைட்டு வந்து 7:30 மணி வரைக்கும் கடை இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் வந்து ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பார்க்க முடியும். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தாங்க. வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கிறேங்க, என்னோடய ஃப்ரெண்டு இதுக்கு பொருள் கொடுங்க, என்னோடய தம்பிக்கு பொருள் கொடுங்க, என் அக்காவுக்கு பொருள் கொடுங்க, என்னோடய மாமாவுக்கு பொருள், இந்த மாதிரி அவங்களோட உறவு முறைகளையும் அவங்க நட்பு வட்டாரங்களும் தான் தொடர்ந்து இந்த ஷாப்புக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் ஒருத்தராக மாறணும்னா நம்ம சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால் அது சொல்கிறேன்னா போடக்கூடிய வீடியோவை முதல் ஆளாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி முதல் ஆளாக பார்க்கணும்னா கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிடணும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது அபிவிருத்தி பிளேட். அபிவிருத்தினா என்னென்னா வளர்ச்சி. வளர்ச்சின்றது எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் 5 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம பொழுது அது 6 ரூபாவாவது இருக்கணும். அடுத்து அடுத்த வருஷம் 8 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் 9 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் 12 ரூபாய். இந்த மாதிரி ஏறுமுகமாக இருக்க வேண்டுமே தவிர்த்து என்றைக்குமே இறங்கு முகமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்னையா சாதிச்ச அப்படின்னு கேட்டோம்னா யாரை கேட்டாலும் ஒன்றுமே இல்லைங்க. சம்பாதிக்கிறது என்னமோ 50,000 60,000, ஆனால் கையில் 1 ரூபா கூட நிற்கலை அப்படின்னு நிற்கலை இல்லை. இதுதான் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நான் சம்பாதிக்கிறேங்க, வந்த பணம் எந்த வேகத்தில் போச்சு, சம்பாதிக்கிறது கையில் வந்து கிரெடிட் ஆன மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ளே டெபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வரவோட செலவு அதிகமாக இருக்குது. செலவு பண்ணாமல் இருக்கவே முடியல. எதனாலனா இன்றைக்கி எல்லாமே ஒரே ஒரு ஃபோனில் வந்து போச்சு. ஒரு ஆப்பை இப்படி தட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு போது அதுக்கு போது இதுக்கு போது அதுக்கு போது ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க, எல்லா விஷயமும் ஃப்ரீயாக கொடுத்து கடனுக்கு 10-15 ஃபோன், 100 ஃபோன் கூட பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு இந்த லோன் இருக்குது, அந்த லோன் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தான் நல்ல வருமானம் வருது அப்படின்ற நம்பிக்கையில் அந்த லோனெல்லாம் வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளால் அந்த லோனை அடைக்க முடியாத அளவுக்கு நமக்கு கழுத்தை நெருக்கிது. அப்போது நம்ம படக்கூடிய கஷ்டத்துக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. அப்போ நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றது எப்படி, நம்ம கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு வரக்கூடிய வருமானத்தை அதிகரித்தால் ஒழிய அந்த அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியாது. ஸோ நமக்கு வந்து இதையோ தம்பி கஷ்டப்படுறானே, ஐயோ அண்ணன் கஷ்டப்படுறானே, ஐயோ நம்ம சொந்தக்காரன் கஷ்டப்படுறான்னு யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். நண்பன் கூட வழிகாட்டுறதோடு நின்றுப்பாங்களே தவிர்த்து பக்கத்தில் வந்து சில பேர் தான், அது ரேர் ஃபினோமினா. அதாவது அந்த மாதிரி நண்பர்களோ அந்த மாதிரி சொந்தக்காரங்கள் கிடைக்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் சொல்வேன். எல்லாருக்கும் அந்த வரம் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான் அருளை பெற்ற குசாயந்திரம். இந்த குசாயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மின்னையும் பின்னையும் இருக்கும், பாருங்கள் பேக் சைட்லேயும் இருக்குது இந்த குசாயந்திரம். இந்த குசாயந்திரத்தோட தன்மை என்ன, எதுக்கு ரெண்டு பக்கம் பண்ணியிருக்கோம்னா இரவு பகல் அப்படின்ற இல்லைங்களா, அது மாதிரி வருமானம் வர்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலே அதை அபிவிருத்தியாக சேர்க்கணுன்றதுக்காக தான் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து காப்பரில் பண்ணியிருக்கோம். இந்த பிளேட்டை ஒரு பச்சை வஸ்திரத்தை எடுத்து அந்த பச்சை வஸ்திரத்துக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்குது பாருங்கள், ஏலக்காவை நல்லா இது பண்ணி பச்சை கருப்புரத்தை போட்டுட்டு இந்த பிளேட்டை அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கடுத்தது இதன் மேலே மறுபடியும் ஏலக்காவை போட்டு பச்சை கருப்புரம் கிராம்பு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மறுபடியும் போடணும். போட்டுட்டு குன்றின் மணி இருக்கு இல்லைங்களா, அந்த குன்றின் மணிலாம் இதில் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய பணம், அந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணணும்.
அந்த பூஜைக்குரிய மந்திரத்தை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஏன்னா இந்த பிளேட்டை முறையாக பூஜைத்திருக்கிறோம். இதோட வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எந்த பொருளாக இருந்தாலும் பூஜை பண்ணதை வீடியோ ஷார்ட்ஸாக நம்ம ருத்ர சாயிலையும் போடுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிருஷ்டி வழியிலையும் போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா நமக்கு கோவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளும் முறையாக பூஜித்து அதுக்கு வந்து தோஷ நிவர்த்திகள் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது அந்த பணம்ன்றது அபிவிருத்தி அதிகமாகிறத கண் கூட பார்க்க முடியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன தான் பணம் சேர்த்து வச்சாலும் அந்த நகையை வாங்கவே முடியாது. சில பேருக்கு நகைகள் ஒரு தடவை வந்து அடமானத்துக்கு போனால் தொடர்ந்து அடமானம் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரக்காய் உண்டியல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த சுரக்காய் உண்டியலை நீங்கள் இந்த குசா யந்திரத்தில் மேலே வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் சேர்க்கக்கூடிய பணம் வந்து பல மடங்கு. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ், அப்புறம் லார்ஜ் பிஸ்னஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி அப்படி ஆகிறோம் இல்லைங்களா, அதே போல தான் நீங்கள் இதில் சேர்க்க சேர்க்க உங்களோட சேமிப்பு அப்படின்றது அபிரமிதமான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போய் இது சேர்க்கும். உங்களுக்கு சேர்க்கணுன்ற எண்ணத்தை மட்டும் இல்லாமல் சேர்க்கறதுக்கான ரிசோர்ஸ், அந்த இன்கம் சோர்ஸை வந்து இது பல மடங்கு வந்து பெருக்கி தரும். இந்த குசா யந்திரம் வந்து அகத்திய பெருமானால் அருளப்பட்டது. ஏழு கடல் நீரை ஒரு கையில் பிடித்தவர் அகத்தியர், காவேரி நீரை கொண்டு வந்தவர் அகத்தியர், குருமுனி கும்பமுனி, முதல் முதல் டெஸ்கியூ பேபியாக பிறந்தவர் அகத்தியர், உலகத்தை சமநிலை படுத்தி கொடுத்தவர் அகத்தியர், அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை கண்டுபிடிச்சி கொடுத்தவர் அகத்தியர், ஃபஸ்ட்டு லைவில் டெலிகாஸ்ட்டில் பார்வதி தேவி சிவனார் கல்யாணத்தை பார்த்தவர் அகத்தியர், மறுபடியும் தனக்கு தேவைப்படும் பொழுது அந்த கல்யாணத்தை மறுபடியும் பார்த்தவர் அகத்தியர். ஸோ எல்லாருமே இந்த இடத்து சிவபெருமான் பார்வதி தேவி கல்யாணத்துக்கு அங்கே போனாங்க, ஆனால் அகத்தியர் இருந்த இடத்துலேருந்தே பார்த்தார். அதே மாதிரி இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் சாதிக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும், நீங்கள் சேர்க்கக்கூடிய பணம், அதாவது நீங்கள் சம்பாதிக்க நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறீங்க, அந்த பணம் தேவையில்லாமல் மருத்துவ செலவுக்கோ, தேவையில்லாமல் விரைய செலவாகவோ, தேவையில்லாமல் ஒரு தண்ட செலவாகவோ போகாமல் சுப செலவாக அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும்னா இந்த குசா பிளேட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இதுக்குன்னு மந்திரம் இருக்குங்க. அந்த அகத்தியரோட அருளால் இதுக்குன்னு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை எங்கள் குருவின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தாரவாத்து கொடுப்போம். இந்த பிளேட் வாங்கும்போது இந்த பிளேட்டை வந்து நார்மலாக பண்ணலை, இந்த பிளேட்டை இதே மாதிரி நம்ம கடையில் போய் நம்மளும் ஒரு பிளேட் வாங்கிப்போம், நம்மளும் இந்த யந்திரத்தை போட்டு அடிச்சிருவோம், நம்மளும் அதை பூஜை பண்ணுவோம்னா நடக்குமான்னு கேட்டால் 100% நடக்காது. எதனாலனா இந்த குசா யந்திரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, இந்த குசா யந்திரத்துக்குன்னு ஒரு பூஜை புனஸ்காரம் இருக்குது. இதை நீங்கள் முறையாக குரு உபதேசம் பெற்று அதை பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த இதில் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது மட்டும்தான் இது வேலை செய்யும். அதனால தான் சுரக்காய் உண்டியல்ன்றது எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நம்ம ஷாப்பில் அந்த சுரக்காய் உண்டியல் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குது, எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சி அடையணும். ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேலே போகணும்னு ஆசையத்தை பற்றி கீழே வரணுமோ இல்லை ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றதில்ல. இன்றைக்கி 10 ரூபா கொடுத்துறாங்க சம்பளம், நாளைக்கு 30 ரூபா கொடுத்தா வேணாம்னா சொல்ல போகிறீங்க, 30 ரூபாவும் வாங்கிக்க தான் செய்வீங்க. அதுவே 500 ரூபா கொடுத்தாலும் வாங்க தான் செய்வீங்க. எதனாலனா நம்ம கருத்து நம்ம தலைமுறைக்கு, நம்ம குழந்தையோட போகக்கூடாதுங்க, நம்ம தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா என் தாத்தாங்காரன் சேர்த்து வச்ச சொத்துங்க, இல்லைனா நான் இப்படி இருந்திருப்பேனா அப்படின்னு அவங்க பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி கடனாளி இல்லாத வாழ்க்கையில் காசை நீங்கள் பூஜை பண்ணி கடன்காரங்களுக்கு நீங்கள் கடனை கொடுத்துட்டீங்கன்னா கடன் அடைஞ்சிரும். இது 100% உண்மையாக நீங்கள் நம்பலாம். எதனாலனா இந்த குசா யந்திரத்துக்கு அந்த மாதிரி வலிமை உண்டு. அந்த கடன் கொடுக்கக்கூடிய பணத்தை எந்த நேரத்தில் கொடுக்கணும் உள்பட இங்கே நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே போல் பூஜை பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ஒரு அஞ்சனமும் ஒன்று இருக்குது, அந்த அஞ்சனத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த அஞ்சனத்தை பயன்படுத்தும் போது அபிரமிதமான மாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த குசா பிளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒன்று நம்ம பூஜை ரூமில் வச்சு பயன்படுத்தலாம், இல்லைன்னா நம்ம வீட்டு பீரோ இருக்குது பாருங்கள், பீரோவில் கூட நம்ம வச்சு இதை பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த பிளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம், நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை வாங்கிக்கலாம். இதே போல் நிறைய அற்புதமான ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்ம சிருஷ்டி ஒளி சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.